முன்னாள் குடியரசுத் தலைவரும் பிரபல விஞ்ஞானியுமான ஏபிஜே அப்துல் கலாம் நேற்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 83. நேற்று மாலை மேகாலய மாநிலத்தில் உள்ள சிலாங் நகரில் அமைந்துள்ள IIM இல் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறி வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். கடந்த 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய அப்துல் கலாம் அவர்கள் இந்திய ஏவுகணையின் தந்தை என போற்றப்பட்டார். அவருடைய ஆத்மா சாந்தியடை இறைவனை பிரார்த்திப்போம். மேலும் பல சினிமா பிரமுகர்கள் அவர்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் தனுஷ் இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. நான் மிகவும் வருந்துகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். சிவகார்த்திகேயன் ஏவுகணை விஞ்ஞானியான அப்துல் கலாம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு ஒரு உண்மையான தூண்டுகோல் அவர். வித்யராமன் இந்தியாவுக்கே சோகமான நாள். நாம் ஒரு மிகப்பெரிய தலைவரையும் குடிமகனையும் இழந்தோம். அப்துல் கலாம் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும். திவ்யதர்ஷினி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கும் போதே எங்களை விட்டு பிரிந்தீர்கள். நீங்கள் ஒரு அற்புதமான தூண்டுகோலான ஆசிரியர். உங்கள் மீது என்றும் எப்பொழுதும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். மேலும் ஏஆர் ரஹ்மான், ஹன்ஸ்கா மோட்வாணி, சிபிராஜ், பாண்டியராஜ், தனஜெயன், கோவிந்த், நஸ்ரிய நசீம் இன்னும் பல பேர் அவர்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.